அதாவது நீங்க ஞானம் பெற்றவராங்கிற கேள்விக்கு வராதபடி ஞானம் பெற்றவர் முடிச்சுக்கிடணும். என்ன ஞானம் பெறலன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா பழையபடி ஒண்ணும் கதை தொடங்கிட்டே இருக்கும். ஞானம் பெற்றாச்சுன்னு முடிச்சிட வேண்டியதுதான். இல்ல இந்த புரிதல் நடந்திருக்கு. அந்த புரிதலுக்கு பேரு தான் ஞானம்ங்கிறது. அதுவும் போக உங்களுக்கு அனுபவமும் தெரியும். ஞானம் பெற்றவங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறனால உங்க ஞானம் உறுதிப்படவும் செய்யுது. ஒரு கடமுறைக்காக ஒரு பேருக்காக சொல்லாதபடி உண்மையிலே ஞானம் பெற்றவங்களுக்கு என்ன ஏற்படுமோ அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டதுனால நீங்க அது வந்து அது சான்று பூர்வமா நீங்க அத ஆமா கரெக்ட் தான் புரிஞ்சுக்கிறீங்க. சந்தேகத்துக்கு நாம இல்லாம புரிஞ்சுக்கிறீங்க. அந்த காலத்துல ஞானிகள் வேற, இந்த காலத்துல உள்ள ஞானிகள் வேற. ஏன்னா அந்த காலத்துல வந்து பொதுவா ஞானம் பெற்றவங்க யாரு ஞானம் பெற்றிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க சாது சன்னியாசிகளா இருப்பாங்க. அவங்க கோலமே அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு பனியன் கம்பெனி வேலை பாக்குறவங்க ஞானம் அடைகிறதுங்கிறதுலாம் அந்த காலத்துல கிடையாது. சாது சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் ஞானமே கிடைக்கும். ரொம்ப ஞானம் கிடைச்ச பிறகு அவங்க சாது சன்னியாசியா மாறிடுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால அது வந்து அந்த லைஃப் ஸ்டைலே வேற ஸ்டைல இருந்தது. அதனால அந்த காலத்து ஸ்டைல நம்ம அதையும் இதையும் நம்மளே கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன வேலையுமே இருந்தாலும் நம்ம ஞானியா இருந்துகிடலாம் அந்த முடிவு பண்ணி. அப்ப வந்து நான் ஒரு ஞானி தானுங்க. ஆமா ஆமா ஆமா. சந்தேகத்திலாவது இன்னும் ஞானி தான். அடுத்த கேள்விங்கய்யா, ஐயா இப்ப அப்ப வந்து நான் முக்தி அடைந்தவர் மோட்சம் அடைந்தவருங்களா? ஆமா. அடுத்த க்வெஸ்சன், நிர்வாண நிலை அனுபவத்தில் உள்ளவரா? அதான் நிர்வாண நிலைன்னு சொல்லி சொன்னாலே மனசு அதுபோக்கில இயங்குறதுக்கு நிர்வாண நிலை. சரிங்கய்யா. அது அதுபோக்கிலான இயங்குது. நீங்க அதை இயக்கல்ல? ஆமாங்க. அப்படிதான். அவ்வளவுதான். அது அனுபவம்னு சொல்லக்கூடாது. நிர்வாண நிலையில இருக்கிறோம் அவ்வளவுதான். நிர்வாண நிலை இருக்கிறோம்னு கூட சொல்லக்கூடாது. நிர்வாண நிலை நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதான். அவங்க இருக்கிறோம்னு கூட சொல்லக்கூடாது. அதாவது இயங்கிட்டு இருக்கு. அது அது தானா வருது, தானா போகுது. மன இயக்கம் தானா சுதந்திரமா இயங்குது. அப்ப நானும் ஒரு புத்தரா? ஆமா. நீங்க இந்த இது ஆன்ம ஞானம், இந்த நம்ம இதுல வந்து ஞான வழி நடைமுறை யதார்த்தங்கள் படிச்சீங்களா? எடுத்துக்கணும். புத்தர் வந்து வேற யாரோ ஒருத்தர் சாது சன்னியாசியா இருக்கிறவர்தான் புத்தர். நம்ம பனியன் கம்பெனி வேலை பாக்குறவர் புத்தரா இருக்க மாட்டாருன்னு